தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் தீபம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் துஷ்யா. வணக்கம் துஷ்யா. வணக்கம் வினோஜா. இன்றைய நாள் உங்களோடு இணைந்து இந்த வணக்கம் தீபத்தை செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய இனிய தோழி, அதனால் உங்களோடு சேர்ந்து இந்த வணக்கம் தீபத்தை நடத்துவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வணக்கம் தீபம் நேயர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றது. இதிலே பல விடயங்களை நாங்களும் கூறுகின்றோம். இடையிடையே சிறந்த தகவல்கள் கூட வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இன்று நாங்கள் என்ன தலைப்பு பற்றி பேச வேண்டும் வினோஜா? இன்று நாங்கள் வணக்கம் தீபத்திலே பேச போகின்ற தலைப்பு கடன்கள். தற்பொழுது காணப்படுகின்ற தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் கடன்கள் தான். சாதாரண மக்களில் இருந்து பணக்காரர்கள் வரைக்கும் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை கடன்கள். அதை பற்றி தான் இன்றைய வணக்க தீபம் நிகழ்ச்சியிலே நாங்கள் கதைக்க போகின்றோம். நிச்சயமாக வினோஜா, கடன் என்பது இல்லாத மனிதனே இருக்க முடியாது. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு சிறிய தொகையாவது கடன் இருக்கலாம். ஒரு ரூபாய் கூட அது கடன் தான். ஒரு ரூபாய் தர வேண்டும் என்றால் கூட அது கடன் தான். அப்படி கடன் இல்லாத மனிதனையே பார்க்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கலாம். அது சிறிய வறிய குடும்பத்திலிருந்து பெரிய செல்வந்தர் வரைக்கும் அனைவரும் ஏதோ ஒரு விடயத்திற்காக கடன் பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றார்கள். அது பெறுகின்ற விதங்கள் வேண்டுமானால் வேறு வேறையாக இருக்கலாம். ஆனால் கடன் என்பது ஒன்றுதான். அனைவரோடும் இந்த கடன் என்பது அனைத்து மனிதரிடத்தும் உள்ள ஒன்றாகத்தான் காணப்படுகின்றது. நிச்சயமாக துஷ்யா, தற்போதைய நவீனமயப்படுத்தப்பட்ட காலத்திலே நமக்கு தேவைகள் அதிகமாக காணப்படுகின்றன. முந்தைய காலங்களில் பார்த்தீர்கள்னால் தேவைகள் குறைவு, உணவிற்கு மாத்திரம் உழைத்தால் போதும் என்ற நிலை காணப்பட்டது. ஆனால் தற்போதைய காலத்திலே அனைத்து குடியங்களுக்கும் தண்ணீரில் இருந்து மின்சாரம் வரைக்கும் பணம் தான் தேவைப்படுகிறது. அதனால் பணத்துக்காக உழைக்குவதற்கு அனைத்து மக்களும் ஓட வேண்டியிருக்கிறது. உழைப்பே அவர்களின் வாழ்நாள் பிரச்சனையாகவே காணப்படுகிறது. இதனால் கடன்கள் ஒவ்வொரு விடயத்துக்கும் பணம் என்றபடியால் கடன்களும் அதிகரித்து கொண்டே செல்லக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக வினோஜா, கடன் என்று சொன்னால் இப்பொழுது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகத்தான் மாறிவிட்டது. கடன் என்ற ஒன்று அனைவருக்கும் ஒரு புதிய வார்த்தை அல்ல. இன்றைய யுகத்திலே அது ஒரு புதிய வார்த்தை அல்ல, அனைவருக்கும் தெரிந்த ஒரு பழைய வார்த்தையாக மாறிவிட்டது. ஆரம்பத்திலே வந்து இந்த கடன்ன்றது குறைவாகத்தான் இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால் தேவைகள் மனிதனுக்கு வந்து ஆரம்பத்திலே குறைவாக இருந்திருக்கின்றது. இப்பொழுது தேவைகள் வந்து அதிகரிக்க அதிகரிக்க வந்து இந்த கடனும் அதிகரிக்கின்றது. அதே போல எங்களுடைய பொருளாதாரம் வந்து அந்த வளர்ந்து செல்கின்றதால் வந்து அனைத்து பொருட்களுடைய விலைவாசிகள், சாதாரண பொருட்களை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு கடைக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட ஒரு சிறிய 1000 ரூபாய் தொகை கூட காணாமல் தான் இருக்கின்றது இன்றைய காலத்தில். அதனால் தான் மனிதன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் உடனே இன்னும் ஒருவரிடத்தும் கடன் வேண்டுகிறான், இல்லாட்டி அந்த கடையிலே போய் கடன் கேட்கின்றான். அப்பொழுது கேட்கின்ற பொழுது அதை நிவர்த்தி செய்வதற்கு, அந்த கடனை நிவர்த்தி செய்வதற்கு இன்னும் ஒரு தொழிலை தேடுகின்றான். அப்படியே தொழில் செய்து இன்று மனிதர்கள் ஒரு இயந்திரங்களாகவே மாறிவிட்டார்கள். நிச்சயமாக துஷ்யா, அவ்வாறுதான் முந்தைய காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் வாகனங்கள் வீடுகளில் அதிகமாக கிடையாது. அது ஒரு சமூகத்தில் உயர்மட்டத்தில் இருக்கின்ற விடயம் இல்லை. தற்பொழுது பார்த்தீர்களானால் ஒரு வீட்டில் வாகனம் இருந்தால்தான் அந்த குடும்பம் பெரிய குடும்பம். சமூகத்தில் அவர்களுக்கு என ஒரு அந்தஸ்து இருக்கின்றது என நினைத்து கொள்கின்ற சமூகம் தற்போது காணப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு தேவையை இந்த மாதிரியான ஒவ்வொரு தேவையை, இப்போ வாகனம் இல்லாவிட்டால் வாகனம் வாங்குவதற்கு பணம் இல்லை என்றாலும் என்று இல்லாமல் துஷ்யா, ஏழுமான ஆட்களுக்கு அதை செலுத்தக்கூடியவர்களுக்கு சரியாக இருக்கிறது. வரியவர்களும் கடன் என்றது அவர்களுக்கு ஒரு வசதியான விடயமாக போய்விட ஆரம்பத்திலே வந்து அவர்களுக்கு வந்து அந்த லீசிங் முறையில் அனைத்து இப்பொழுது வாகனங்களை எடுத்துக்கொண்டால் மட்டுமல்ல அனைத்து பொருட்களையுமே இப்பொழுது லீசிங்கில் வேண்டலாம் என்ற அந்த நிலை வந்துவிட்டது. என்னென்று சொன்னால் இப்பொழுது ஒரு மிடில் கிளாஸ், ஒரு சாதாரண குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சாதாரண தொலைக்காட்சியை வேண்டுவதென்றால் கூட அவ்வளவு பெரிய தொகை இருக்காது அவர்களிடம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு தேவைகள் இருக்கும். அவர்கள் உழைப்பது வந்து அந்த தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்கு போதுமான அளவாகத்தான் இருக்கும். அதற்காக தங்களுடைய வீட்டில் வந்து இந்த பொருட்கள் இருந்தால் அழகாக இருக்கும், தொலைக்காட்சியோ அல்லது குளிர்சாதனப்படியோ ஏதோ ஒன்று இருந்தால் அழகாக இருக்கும் என்பதற்காக வந்து இந்த லீசிங் முறை மூலம் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த பொருட்களை கொள்வனவு செய்கின்றார்கள். அப்பொழுது செய்கின்ற பொழுது இப்பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு சிறிய தொகை கட்ட வேண்டி வந்தால், மாதாந்தம் ஒரு சிறிய தொகை கட்ட வேண்டி வந்தால் அந்த தொகையை நிவர்த்தி செய்வதற்காக வந்து அவர்கள் வந்து பெரும் கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அந்த தொகையை எப்படியாவது செலுத்த வேண்டித்தான் இருக்கின்றது. அப்பொழுது அந்த மனிதர்களுக்கு வந்து அது மிகுந்த அந்த கடனை செலுத்துவது மிகுந்த கடினமான முறையாகத்தான் இருக்கின்றது. தொடர்ந்தும் பேசலாம்,
வள்ளுவர் வாக்கு என்ற பகுதியினை தொடர்ந்து. இன்றைய நாளுக்கான வள்ளுவர் வாக்கு, அதிகாரம் அன்புடைமை, குறள் 79. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் ஜாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. தெளிவுரை: உடலின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் வெளி உறுப்புகள் என்ன பயன் செய்யும்? பகுதியினை தொடர்ந்து வணக்கம் தீபத்தினூடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற தலைப்பு கடன்கள். கடன்கள் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த கடன்கள் வந்ததால் வாழ்க்கையில் தகுதிக்கு மீறி ஆசைப்பட தொடங்கி விட்டோம். நாம் அனைவருமே எமது தகுதியை மீறி, எமது முந்தைய காலங்களில் நாம் தகுதி எமது நிலையை அறிந்துதான் ஆசைப்படுவோம். ஆனால் தற்பொழுது சுலபமான முறையில் கடன்கள் கிடைக்கப்பெறுவதாலும் தகுதியை மீறி, எமது தகுதிக்கு அதிகளவான மேலாகவே நாம் ஆசைகளையும் ஆசைப்பட தொடங்கிவிட்டோம். நிச்சயமாக வினோஜா, ஆரம்பத்திலே உள்ள அந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டோமானாலும் சொன்னார், ஒரு குடும்பத்திலே வந்து ஒரு 10-12 பிள்ளைகள் இருந்திருப்பார்கள் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும். அப்படி இருந்தால் கூட அவர்களுடைய அந்த தேவைகள் என்பது வந்து அப்பொழுது அந்த குறைவாக இருந்தது. அப்பொழுது அவர்களுக்கு பெரிய தொழிலும் இருந்திருக்காது, அப்பொழுது அந்த வருமானமும் குறைவாக இருக்கும். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், தங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துவதற்கான அந்த சிறிய தொகையை வைத்துக்கொண்டே அந்த 12 பிள்ளைகள், 15 பிள்ளைகள் அப்படி அவர்கள் வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள் என்று. ஒரு பிள்ளையை வைத்துக்கொண்டு கூட இருவரும் வேலைக்கு சென்றாலும் ஒரு பிள்ளைக்கு உழைப்பது என்பது மிகுந்த அந்த பணம் போதுமானதாக இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய அந்த தேவைகள் நிறைய நிறைய ஆசைகள் வந்து கூடுகின்றது. இதை வேண்ட வேண்டும், இதை வேண்ட வேண்டும், அந்த வீடு வேண்ட வேண்டும், இந்த சொத்து சேர்க்க வேண்டும், பிள்ளைக்கு அது செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த நவீன மயமாக்கப்பட்ட அந்த யுகத்திலே வந்து ஒவ்வொரு இதற்கும் வித்தியாசம் வித்தியாசமான ஆசைகள் இருக்கலாம். அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அதற்காக இப்பொழுது கடன்கள் வந்து கூடிக்கொண்டே போய்விட்டது. எளிய முறையில் கடன் விட்டுவிடலாம். இப்பொழுது கடன் கொடுக்கின்ற நிறுவனங்கள் வந்து கூடிக்கொண்டே செல்கின்றது. என்னென்னு சொன்னால், இந்த நிறுவனத்திடம் போனால் எளிய முறையிலே கடன் விட்டுவிடலாம், அந்த நிறுவனத்திடம் போனால் எளிய முறையில் கடன் விட்டுவிடலாம். அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறதால் தான் என்ன செய்கின்றார்கள் சொன்னால், அதிகமாக அதிகமாக கடன்களை பெறுபவர்களாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய பணத்தை சேமிப்பது என்பது இப்பொழுது வந்து குறைவாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக துசியா, அவ்வாறு தான் வீட்டில் உள்ள தன் நிலையை, என் நிலையை நான் முதல் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை மீறி ஆசைப்படக்கூடாது. ஆனால் தற்போதைய காலங்களில் அதை மீறி ஆசைப்படுவதற்கான முக்கிய காரணம் அந்த கடன்கள். கடன்கள் இருக்கின்றன தானே, அதனை பற்றி நான் இதனை செய்து கொள்ளலாம் என அனைத்து விடயங்களையும் தகுதிக்கு மீறிய விடயங்களை செய்கிறார்கள். இதனால் துன்பங்களை அனுபவிக்க போபவர்களும் நாங்களாகத்தான் இருக்கிறோம். எவ்வாறு என்றால், தற்பொழுது அனைத்து வங்கிகளாக இருக்கட்டும், எந்த இடமாக இருந்தாலும் நிறுவனங்கள், நுண்கடன்கள், வீட்டு கடன்கள், அனைத்து விதமான வாகன லீசிங், வாகன கடன்கள் அனைத்தும் பெறக்கூடிய மாதிரியாக இருக்கின்றன. எமது அந்த தேவைக்கு அந்த உடனே பணம் கிடைத்தாலும் அதற்கு மேலதிகமாகத்தான் நாம் பணத்தை செலுத்த போகின்றோம். வட்டி என்ற பெயரில் அதை செலுத்த போகின்றோம். அது கட்டக்கூடியவர்களுக்கு, இயலுமானவர்களுக்கு நல்ல விடயம். ஆனால் அதை மீறி செயற்படுபவர்கள், தம்மால் இயலாத முறையிலும் இதை செய்ய வேண்டும் என செய்பவர்களுக்கு மிகவும் கஷ்டமான விடயம். அந்த கடன்களை திருப்ப செலுத்த முடியாமல் பல பிரச்சனைகளையும் எதிர்நோக்குகின்றார்கள். நிச்சயமாக வினோஜா, நீங்கள் கூறும்பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகின்றது. இது வந்து நமது அயல் நாடான இந்தியாவிலே நடைபெற்றது. என்னென்று சொன்னால், ஒரு தந்தை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் அந்த விவசாயம் தான் அவருடைய பிரதான தொழிலாக இருந்தது. அவருடைய பெண்ணிற்கு வந்து திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார். அப்பொழுது வந்து அந்த மாப்பிள்ளை வீட்டிலிருந்து எவ்வளவு சீதனம் கேட்கிறார்கள் சொன்னால், இவருடைய தகுதிக்கு மீறி கேட்டுவிட்டார்கள். கேட்கின்ற பொழுது இவருக்கு என்ன செய்வது, இவ்வளவு எப்படியோ மகளை கரை சேர்க்க வேண்டுமே என்ற எண்ணத்திற்காக வந்து பல இடங்களிலே கடன் பெறுகின்றார். தன்னுடைய வீடு மற்ற நிலப்புல அனைத்தையும் வந்து அந்த அடைவு வைக்கின்ற மாதிரி, இப்போ நகைகளை நாங்கள் கொண்டு போய் அடைவு வைத்து காசு வேண்டும், அது மாதிரி தன்னுடைய அந்த உடைமைகளை கொண்டு போய் அடைவு வைத்து என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த கடன்களை வந்து அந்த உடைமைகளுக்கு மேலாக வந்து என்ன செய்கின்றார் என்று சொன்னால், கடனை வேண்டி மகளுடைய திருமணத்தை நடத்தி விடுகின்றார். பொழுது ஒரு காலம் வரை அந்த கடன்காரங்கள் வருவாங்க தானே கேட்கறதுக்கு, காசு தான்னு. அப்படி அந்த லோன்கள் மூலம் பெற்ற கடனை திருப்ப செலுத்த முடியாமல் அந்த குடும்பமே என்ன செய்கின்றது என்று சொன்னால், தற்கொலை செய்து விடுகின்றது. நஞ்சி அருந்து என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தற்கொலை செய்து விடுகின்றார். அப்பொழுது அந்த மகள் என்ன, அந்த மகள் வந்து சுக்குநூறாக உடைந்து விட்டாள். எனக்காகத்தானே அப்பா இப்படி கஷ்டப்பட்டு இவ்வளவு காசையும் இழந்து, தன்னுடைய சொத்துக்களையும் இழந்து, இன்றைக்கு நான் இப்படி இருப்பதற்காகத்தானே என்னுடைய அப்பா வந்து இப்படி கஷ்டப்பட்டு இன்று அவருடைய குடும்பமே இல்லாமல் போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்
அதனால்தான் இப்படி கடன்கள் தங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்குகின்ற பொழுது அதை செலுத்த முடியாமல் பெரும்பாலான விவசாயிகள் தான் இப்படி இறப்பவர்களாக இருக்கின்றார்கள். நிச்சயமாக பெரும்பாலான சாதாரண குடிமக்கள் என்றே சொல்லலாம். இந்த கடன்களை பெற்றுக்கொள்வதால் சாதாரண மக்களின் சேமிப்பு குறைவடைகிறது. முந்தைய காலங்களில் பார்த்தால் சேமிப்பு அதிகமாக இருக்கும், ஏனென்றால் தேவைக்கு மீறிய எந்த விதமான விடயங்களும் நடப்பதில்லை என்பதால் சேமிப்பு கூடுதலாக இருக்கும். ஆனால் தற்போதைய காலங்களில் இந்த கடன்கள் அனைத்தும் வந்ததால் சேமிப்பு சாதாரண மக்களின் அன்றாட கூலிகளில் இருந்தும் சேமிப்பு என்ற அளவு மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. தொடர்ந்து பேசலாம். ராசி பலன் என்ற பகுதியை பார்த்துவிட்டு வரலாம். தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்று சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 12 நாள், 28/10/2020 புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. எமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம் வெற்றி. மேஷ ராசியினருக்கு இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையப் போகின்றது. ரிஷபம் நிம்மதி. ரிஷப ராசியினர் இன்றைய நாளில் நிம்மதி நிறைந்தவர்களாக காணப்படுவர். மிதுனம் புகழ். மிதுன ராசியினருக்கு இன்றைய நாள் புகழ் சேர்க்கும் நாளாக அமையப் போகின்றது. கடகம் அமைதி. கடக ராசியினர் இன்றைய நாள் அமைதியுடையவர்களாக காணப்படுவர். சிம்மம் சினம். சிம்ம ராசியினரே இன்று உங்களுக்கு சினம் என்று காணப்படுவதால் அனைத்து விடயத்தையும் தெளிவாக மேற்கொள்வது நல்லது. கன்னி உற்சாகம். கன்னி ராசியினர் இன்றைய நாளில் உற்சாகம் நிறைந்தவர்களாக காணப்படுவர். துலாம் பயம். துலாம் ராசியினரே இன்று உங்களுக்கு பயம் என்று காணப்படுவதால் அனைத்து விடயத்திலும் தெளிவாக இருப்பது நல்லது. விருட்சிகம் கவனம். விருட்சிக ராசியினர் இன்றைய நாளில் கவனம் உடையவர்களாக காணப்படுவர். தனுசு ஆக்கம். தனுசு ராசியினருக்கு இன்றைய நாள் ஆக்கம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. மகரம் எதிர்ப்பு. மகர ராசியினரே இன்று உங்களுக்கு எதிர்ப்பு என்று காணப்படுவதால் அனைத்து விடயத்தையும் தெளிவாக மேற்கொள்வது நல்லது. கும்பம் ஜெயம். கும்ப ராசியினருக்கு இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக அமையப் போகின்றது. மீனம் பக்தி. மீன ராசியினருக்கு இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். நேர்களே, இன்றைய நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். தொடர்ந்தும் தீபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். பன்னிரண்டு ராசிகளுக்குமான ராசி பலனை தொடர்ந்து வணக்கம் தீபத்தோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற தலைப்பு கடன்கள். இதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த கடன்களை பற்றி பேசினால் கடன்கள் இருந்தால் சேமிப்பு குறைவடைவு அனைவருக்கும் அப்படித்தான். கடன்கள் இருப்பதால் எப்பொழுது மாதாந்த வருமானம் குறிப்பிட்ட அளவு இருப்பதனால் அதற்கு உரிய செலவையே நாம் மேற்கொள்வோம். இதற்கு இதென ஒரு வரைமுறையிட்டு அவ்வாறு தான் செலவு செய்வோம். ஆனால் இந்த கடன்கள் வந்துவிட்டால் கடன்களுக்கு திரும்ப பணத்தை கட்டுவதற்காகவே நாம் உழைப்பில் மிகவும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த கடனை எவ்வாறு மீளழித்து முடிப்பது என்ற ஒரு ஓட்டத்தில் நமது நிம்மதியை இழந்து விடுவோம். நிம்மதி என்பது இருக்காது. உழைக்க வேண்டுமே, அந்த காசு அந்த டேட் வரப்போகுது, அந்த திகதி வருவதற்கு முன்னர் அந்த கடன்களை நாம் செலுத்தி விட வேண்டும் என்பதனால் அதற்காக நாம் உழைத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் மன அழுத்தங்கள், பலவிதமான மன அழுத்தங்கள், என்ன செய்வதென்றே தெரியாத மன அழுத்தங்கள், கோபம், நிம்மதியின்மை, தூக்கமின்மை, உழைத்து கொண்டே இருப்பதால் தூக்கம் இல்லாத தன்மை, அனைத்தும் ஏற்படும் மன அழுத்தங்களுக்கு உள்ளாக போகின்ற அந்த சந்தர்ப்பங்களும் இந்த கடன்களால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. வினோஜா கூறியது போன்று இந்த மன அழுத்தம் அதிகமாவதற்கு காரணம் வந்து இந்த கடன்கள் தான். இப்போ கடன் வேண்டிவிட்டால் அதை எப்படி செலுத்துவது, அதை எவ்வாறு செலுத்துவது, நாளைக்கு வரப்போகிறாரே, கடன் வேண்டினவர் நாளைக்கு வரப்போகிறாரே என்று அந்த பயந்து இந்த மாதம் எனக்கு இவ்வளவு தான், என்னுடைய வருமானம் இவ்வளவு தான் என்று ஒரு பட்ஜெட் போட்டு தான் சில மனிதர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். இந்த செலவு இந்த
செலவு அப்படி இருக்கும் பொழுது ஒரு தேவைக்காக கடன் பெற்றிருப்பார்கள். அப்பொழுது அந்த தேவையை நிறைவு செய்வதற்காக அந்த பெற்ற கடனை செலுத்துவதற்காக இன்னும் ஒரு வேலைக்கு செல்பவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது செலுகின்ற பொழுது தனக்கு வந்து தூக்கத்தை மறந்து விடலாம். தூக்கத்தை மறந்து அப்படி அப்படி பல பல வேலைகளை புரிவதால் ஒரு அந்த நிம்மதியாக வீட்டிலிருந்து கதைப்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லாமல் தான் இருக்கும். தன்னுடைய அந்த மன கவலையை யாரிடம் சொல்லுவது என்று தெரியாமல் தனக்குள்ளேயே அழுந்தி 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 அவர் ஒரு மனநோய் நோயாளியாகவே மாறிவிடுகின்றார். நிச்சயமாக அந்த கடன்களை பெறுபவர் முதலில் கடனை பெற முதல் சேமிப்பாளர் என்ற ஒரு நிலையில் இருப்பார். ஏனென்றால் கடன்களிலே தனது செலவு போக மீதமுள்ளதை சேமித்து கொண்டே இருப்பதால் குடும்பத்துக்கும் நிறைய ஒரு சந்தோஷமான விடயங்களே கிடைக்கப்பெறும். ஆனால் இந்த கடன்களை பெற்றவர் சேமிப்பாளர் என்ற பகுதியில் இருந்து பதவியில் இருந்து கடனாளியாகின்றார். கடனாளி என்ற ஒரு பதவி என்று சொல்ல கடனாளி என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த கடனாளி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார். இந்த கடன்களால் தான் இவ்வாறான செயல்கள் நடைபெறுகின்றன. நிச்சயமாக இந்த கடன் பெறுவதால் பலருடைய வாழ்க்கையானது என்ன செய்கின்றது என்று சொன்னால் திசை மாறிவிடுகின்றது. என்னவென்று சொல்வது, ஒரு ஒரு நல்ல நிலையிலே இருப்பார்கள். இப்பொழுது இவ்வளவு வருமானம் வருகின்றது, இதற்குள்ளே நாம் ஓட வேண்டும், இதை மிகுதியை சேமிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அந்த ஒரு கால ஓட்டத்திலேயே ஓடிக்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது தேவையை நிறைவு செய்வதற்காக கடன் பெறுகின்ற பொழுது அந்த தேவையை நிவர்த்தி செய்வதற்காக இன்னும் ஒரு வேலைக்கு போக வேண்டும். இல்லாட்டி சில பேர் இருப்பார்கள் வினோஜா, என்னென்று சொன்னால் இப்பொழுது ஒரு தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் கடன் வேண்டுவார்கள். கடன் வேண்டினால் அந்த கடனை கொடுப்பதற்காக இன்னும் ஒருவரிடம் கடன் வேண்டுவார்கள். அவரிடம் செலுத்துவதற்காக இன்னும் ஒரு இப்படியே வேண்டி 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 அந்த கடன்கள் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் பெரிய ஒரு தொகையாக மாறிவிடும். அப்படி ஆகின்ற பொழுதுதான் அதிகம் மனிதன் வந்து பாதிக்கப்படுபவனாக மாறுகின்றான். அதிக கடன்களை பெற்றதால் தான் ஒரு மனிதன் அதிகமாக பாதிக்கப்படுவான். என்னென்று அதை திருப்பி செலுத்துவது எப்படி கொடுப்பது என்று தெரியாமல் திசை மாறுகின்ற பொழுதுதான் அவன் தவறான முடிவு எடுப்பவனாக மாறுகின்றான். ஆரம்பத்திலே வந்து வினோஜா என்னென்று சொன்னால் அந்த தேவைகள் என்பது குறைவு தானே, அந்த ஃபேஷன் இப்பொழுது வந்து அந்த ஃபேஷன் மாறிவிட்டது. அதைத்தான் நான் கூற வந்தேன். முந்தைய காலங்களில் பார்த்தால் அழகான ஒரு வீடு, உணவு உண்பதற்கு உணவு இருந்தால் போதும். ஏனென்றால் உணவும் உறையுளும் மட்டும்தான் நமது தேவையாக இருந்தது. தற்போதைய நீங்கள் கூறியது போன்ற அந்த ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பரத்துக்காக அனைத்து ஒரு கடனை பெறுகின்றோம். தற்பொழுது அம்மால் முடியாது, இப்பொழுது கடன்கள் வாங்குவதற்கென எங்கு சென்றாலும் அதற்கு மதிப்பான இன்னொரு பொருளை கேட்கிறார்கள். வீட்டு கடன் என்று சொன்னால் வீட்டினுடைய உறுதி பத்திரம், அதனை வழங்கி வீட்டு கடன்களை பெறுவது. வாகனங்களுக்கு கடன்களை பெறுவதென்றால் வாகனங்களின் சொந்தமானவர்களின் இந்த புத்தகம் என்று சொல்வார்கள், அதை வைத்து கடன்களை வாங்குவது. இதனால் இதனை கட்ட முடியாத போது இருக்கின்ற வீடுகளும் இழக்கப்பட்டு அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு, இருக்கின்ற சந்தோஷங்களும் இழக்கப்பட்டு ஒரு கடன் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதால் இந்த இருப்பதற்கு வீடுகள் கூட இல்லாத நிலைக்கும் தள்ளப்படுகின்றார்கள். நிச்சயமாக என்னென்று சொன்னால் இப்பொழுது வந்து அந்த மனிதர்கள் சில பேர் வந்து உசுப்பேத்தி விடுகிறது. அதால் தான் சில பேர் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அந்த கடன் என்ற சூழ்நிலைக்கு போகின்றார்கள். இந்த கடன்களை பெறுவதால் எவ்வாறான தீமைகள் நமக்கு இடம்பெறும் என்பதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமைதி இல்லாமல் வாழ்க்கை செல்லும். ஏனென்று சொன்னால் பரபரப்பு, ஒரு இந்த மாதம் வரப்போகின்றது, இந்த திகதி வரப்போகிறது, இதற்குள் நான் இந்த கடன்களை செலுத்த வேண்டும் என்ற பரபரப்பில் தான் நமது வாழ்க்கை சென்று கொண்டிருக்குமே ஒழிய ஒரு அமைதியான வாழ்க்கை மற்றும் நிம்மதியான வாழ்க்கை என்றுமே கிடையாது. உறங்கும் போதும் நாளை விடிய போகின்றது, நாளைக்கு இந்த கடன் இருக்கின்றது, அந்த கடன் இருக்கின்றது, அவ்வாறான நிலையில் தான் நமது மனநிலைகள் அனைத்தும் காணப்பட போகின்றது. அதனால் இந்த அமைதி இல்லாமல் மன அழுத்தங்களுடன் நிறைந்த பிரஷர் அவ்வாறான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இதனால் பல நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த நேரமும் கடன்களை பற்றி யோசித்து கொண்டு கடன்களை பெறும்போது தெரிவதில்லை எமக்கு இதனால் என்ன தீமைகள் ஏற்படும் என்பது பெறும்போது சுலபமாகத்தான் இருக்கும், அதனை திருப்ப செலுத்தும் போதுதான் மிகவும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதனால் மிக வருத்தங்களும் உருவாம், இரத்த அழுத்தம் அவ்வாறான நோய்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. நிச்சயமாக கடன் இருப்பவனால் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியாது, அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்காது, எப்பொழுதுமே ஒரு அந்த அல்லல் படுகின்ற நிலைதான் இருக்கும். திசை மாறிக்கொண்டிருப்பார். எந்த நேரமும் என்ன செய்வது இந்த கடன் இருக்கின்றவர் அதிகமாக வந்து இந்த பொய் கூறுவார்கள். கடன் இருப்பவர்கள் தான் அதிகமாக பொய் பேசுபவர்களாக இருப்பார்கள். என்னென்று சொன்னால் ஒரு நாள் என்ன அது ஒரு இந்த நகைச்சுவை சம்பவமாக கூட இருக்கலாம் வினோஜா. என்னென்று சொன்னால் ஒருவர் வந்து கடன் வண்டி விடுகின்றார். அப்பொழுது அந்த கடன்காரன் வந்து வெளியிலே நிற்கின்றார், வாசலில் நிற்கின்றார். அப்பொழுது பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சொல்லுகின்றார் வந்து அப்பா வீட்டில் இல்லை என்று சொல்ல. அப்போ அவன் கேட்க அந்த பிள்ளை சொல்லுது அப்பா வீட்டில் இல்லை என்று சொல்ல சொல்ல
பேரோட்டுக்குள்ள இருந்தாருன்னு சார். அப்பொழுது அது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் கூட தானும் போய் சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளைகளுக்கும் அதை பழக்குகின்றார். நீ போய் சொல்லு. அப்போ நாளைக்கு பிள்ளை என்ன யோசிக்கும், வளர்ந்த உடனே நானும் கடன் பண்ணிட்டு இப்படி ஒழிஞ்சுட்டு என் பிள்ளைக்கு சொன்னால் நாளைக்கு வா அப்படி என்று சொல்லிவிட்டால் முடிஞ்சது தான் என் விஷயம், இன்னும் நான் கடன் வேண்டிக்கொண்டே போகலாம் என்று தான் நினைப்பார்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நான் ஒரு திரைப்படத்தில் பார்த்தேன் வினோஜாயன் என்று சொன்னால், ஒரு தந்தை கடன் வேண்டி விடுகின்றார். அவர் சீட்டாடுபவர், சீட்டாட்டத்திற்காக அதிகமாக அந்த கடனை வேண்டி 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 தன்னுடைய அந்த மனைவியினுடைய அந்த தாலி அந்த மாங்கல்யம் அதை கூட கொண்டு வைத்து கடன் வேண்டி விடுகின்றார். வேண்டுகின்ற பொழுது அந்த மனைவிக்கு சரியான வருத்தம் வந்து விடுகின்றது. அவர் இறந்து விடுகின்றார். அந்த அவருடைய மகன் வளர்ந்து யோசிக்கின்றார், நான் இப்படி ஒரு நாளுமே கடன் வேண்டக்கூடாது, என்னுடைய மனைவியை நான் கஷ்டப்படுத்தக்கூடாது, நான் எப்பொழுதுமே அவளை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும், இந்த கடனால் தானே என்னுடைய அம்மா அப்படி மனநோயாளியாகி இறந்தார், அப்படி நான் ஒரு பொழுதும் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து அந்த தந்தைக்கு எப்பொழுதுமே அவன் வந்து திட்டுவான். என்னென்று சொன்னால், உன்னால் தான் எல்லாம் வந்தது, நீ இப்படி செய்ததால், நீ பொறுப்பேற்றத்தனமாக இருந்ததால் தான் நாங்கள் இந்த தேவையானதற்காக ஒரு கடனை பெற்றிருந்தால் பரவாயில்லை, ஒரு சீட்டாட்டத்திற்காக அநியாயமாக ஒரு கடனை பெற்று அந்த மனைவியையும் இழந்து அப்படி அந்த மகன் அந்த நேரத்தில் முடிவெடுத்து பின்னர் தனது தந்தையினுடைய கடன்களை எல்லாம் அடைத்து அந்த தாயினுடைய அந்த மாங்கல்யத்தை திருப்பி மீட்கின்ற பொழுது அவன் மிகுந்த அந்த பெருமை அடைகின்றான். நான் அப்படி இருக்கக்கூடாது என்று முடிவெடுக்கிறான். உலகத்திலே இவ்வாறு கூட சிந்திப்பவர்கள் கூட இருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த கடன்களால் மனைவி இறந்தார் என்று சொல்லும் போதுதான் இறப்புகள் கூட அதிகமாக இடம்பெறுகின்றன. இந்த கடன்களால் தற்போது கூட பத்திரிகைகள் பார்வையிட்டும் மூன்று குழந்தை கை குழந்தைகளுடன் மூன்று அளவான குழந்தைகளுடன் ஒரு தாய் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஒரு செய்தியை பார்த்தோம். அவ்வாறுதான் அவர்கள் அதை விசாரித்த போது தெரிய வந்ததான் நிறைந்த கடன்களை ஒரு விடயத்திற்காக கணவருக்கு இன்னொரு ஒரு விடயத்திற்காக வாகனத்தை வாங்குவதற்காக கடன் பெற போய் அவர் வாகனத்துக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாமல் போலீசாரிடம் பிடிபட்ட போது அதற்கு தண்டப்பணம் கட்டுவதற்காக வேறொருவரிடம் கடன்பட போய் அந்த கடன் பெருகி அவரால் திருப்ப செலுத்த முடியாத நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தியை அண்மையில் பார்த்திருந்தோம். அதனால் இந்த கடன்களால் உயிரிழப்புகள் கூட இடம்பெறுகின்றன. பல இவ்வாறு ஒன்றல்ல கூடிய ஒன்றல்ல நிறைய இப்பொழுது அந்த ஜுகமாக மாறி விட்டது போலதான் எனக்குன்றான் தோணுகிறது. எப்பொழுது பத்திரிகையை பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடனால் இறந்தவர்கள் நிச்சயமாக அந்த பத்திரிகையில் இடம்பெற்று தான் இருப்பார்கள். நிச்சயமாக கடன்களை தகுதிக்கு மீறி கடன்களை பெறுவதும் அதை திருப்ப செலுத்த முடியாமல் அல்லல் பட்டு இறப்புகளை தற்கொலைக்கு செல்வதும் அவ்வாறான விடயங்கள் தற்போது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. மிகவும் நிறைந்தவையாக ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஒவ்வொரு விடயங்கள் இதை பற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. கடன்களால் அதை திருப்ப செலுத்த முடியாமல் தற்கொலைக்கு செல்பவர்களும் இறந்தவர்களும் அதிகமாக வந்து இந்த பெண்கள் தான் இந்த தற்கொலை முயற்சி எடுப்பார்கள். கணவனுக்காக, கணவன் ஆசைப்படுவதை நிறைவேற்றுவதற்காக கடனை பெற்று இறுதியாக வந்து அந்த பெண் தற்கொலை செய்கின்ற நிலை தான் காணப்படுகிறது. இந்த கடன்களை பற்றி தொடர்ந்து பேசலாம். வரலாற்றில் இன்று என்ற பகுதியை தொடர்ந்து வரலாற்றில் இன்று அக்டோபர் 27 1962 கியூபா ஏவுகணை நெருக்கடி முடிவுக்கு வந்தது. 2009 பாகிஸ்தான் பேராவர் நகரில் குண்டு தாக்குதல் இடம்பெற்றன. 1990 நோர்ஜாவில் வரலாற்றின் முதல் தடவையாக பல கட்சி நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. 2014 நாசாவின் சின்னசு ஆளில்லா விண்ணகம் வர்ஜீனியாவில் இருந்து புறப்பட்டு சில நிமிட நேரத்தில் வெடித்து சிதறியது. வரலாற்றில் இன்று என்ற பகுதியிலே தொடர்ந்து வணக்கம் தீபத்தினூடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற தலைப்பு கடன்கள். இதை பெறுவதால் ஏற்படும் தீமைகள், கடன்களை பெறுவதால் நன்மைகளும் கிடைக்கின்றன, அதை விட அதிகமாக தீமைகள் தான் நடக்கின்றன. அந்த வகையில் அந்த தீமைகள் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நிறைய அந்த உயிரிழப்புகளை பற்றி பேசினோம் வினோஜா. என்னென்னு சொன்னால் நீங்கள் கூறிய அந்த ஞாபகம் எனக்கும் ஞாபகம் வருகிறது. அந்த கதை, அந்த மனைவி, அந்த கணவன் அந்த மனைவியை விட்டு சென்று விட்டானே. இப்படி கடன் எல்லாம் வேண்டி அவள் வந்து சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத போது கூட அவர் அந்த அதற்காக ஒரு கடன் வேண்டி போலீசாருக்கு செலுத்தி அப்படி இருந்த நேரத்தில் அந்த கணவன் அந்த மனைவியை விட்டு சென்று விட்டான். அப்பொழுது தான் அந்த மனைவி அந்த கவலையும் தாங்க முடியாமல் என்ன செய்வதென்று செய்வதறியாது அவர் தற்கொலை செய்து விடுகின்றார். அதிக
அதிகமாக இதனால் பாதிக்கப்படுபவர்கள் பெண்களாகத்தான் இருப்பார்களாம். ஆண்களும் இருக்கலாம், ஆண்களுக்கு தான் அதனுடைய அந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இது செலுத்த வேணும் அப்படியான ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அந்த ப்ரெஷரை யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் ஆண்கள் சில வேலைகளையும் மனைவியிடம் தான் காட்டுவார்கள். உனக்காக தானே கடன் பட்டேன் என்று கூட சில பேர் ஒரு வார்த்தை சொல்லிவிடுவார்கள். உன்னால் தான் இவ்வளவு கடன் வந்தது, உனக்கு இதை வேண்ட போய் தான் இவ்வளவு கடன் வந்தது, அப்படி சொல்லும் பொழுது அந்த மனைவியினுடைய அந்த மனம் வந்து அந்த உடைந்து விடும். அப்படி உடைகின்ற பொழுதுதான் சில பள்ளிகளில் அதிக தற்கொலைகள் இடம்பெறுகின்றன. நிச்சயமாக இப்போதைய காலங்களில் பார்த்தால் துஷ்யா, யாரென்றாலும் ஒரு தகுதியில் இல்லாமல் யாராயினும் ஒரு கடன்களை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு ஒரு நினைப்பு வந்துவிட்டது. நிச்சயமாக கிழமைக்கு லோன், அந்த கிழமை லோன் வழங்குவதுன்னு சொல்லி வீடுகளிலே வந்து நாங்கள் சென்று கேட்காவிட்டாலும் வீடுகளில் வந்து கடன்களை வழங்கும் ஒரு நடைமுறையும் தற்பொழுது அதிகமாக காணப்படுகின்றது. இதனால் குடும்ப பெண்கள் தான், வீட்டில் இருப்பவர்கள் குடும்ப பெண்கள் தானே, அவர்கள் ஜோசித்து பார்ப்பார்கள் குடும்ப சூழ்நிலை இவ்வாறு இருக்கிறது, பெண்கள் பேராசைக்காரர்கள் தான் என்பது உண்மைதான். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு கடன்களை பெற்று விடுவார்கள், அதை திரும்ப செலுத்த முடியாமல் மிகவும் அல்லல் படுகின்ற சூழ்நிலையும் காணப்படுகின்றது. ஒரு முந்தைய காலங்களில் ஒரு தொழில் நிரந்தரமான ஒரு தொழில், அந்த தொழிலை செய்பவர்களுக்கு மாத்திரம்தான் கடன்கள் என்ற ரீதியில் இருந்தது. தற்பொழுது யார் என்ன என்பதில்லை, அனைவருக்கும் கடன் வழங்க தொடங்கிவிட்டார்கள். அதனால் மிகவும் மக்களில் இருந்து குழந்தைகள் அனைவருமே மிகுந்த சிக்கல்களையே மேற்கொள்வ முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றன. பணத்தை திரும்ப செலுத்த முடியாது, குடும்பத்தில் வறுமையான சூழ்நிலை, தகுதிக்கு மீறிய கடன்களை பெற்றுக் கொண்டதன் மன அழுத்தங்கள், இதனால் மிகுந்த துன்பங்கள் தான் குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக காணப்படுகின்றன. நிச்சயமாக வினோஜா, என்னென்னு சொன்னால் இப்பொழுது 18 வயசு தாண்டி விட்டால் கடன் வேண்டலாம், அப்படி ஒரு இது வந்து விட்டது. வீடுகளுக்கு வந்து இந்த கடனை வேண்டினால் நல்லா இருக்குமே, 18 வயசு தாண்டினால் காணுமே அப்படி என்று சொல்வார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக பெண்கள் என்றால் ஆசைப்படுபவர்கள் தான், பெண்களுக்கு தான் ஆசை அதிகம். எதை கண்டாலும் பெண்கள் உடனே ஆசைப்பட்டு விடுவார்கள், அதை வேண்ட வேண்டும். அவள் அப்படி சாதாரணமாக பார்த்தால் இப்போ ஒரு இது நகை என்று எடுத்துக்கொண்டோமானால் வினோஜா, இப்பொழுது ஒரு பெண் போட்டு கொண்டு வருகின்ற நகையை பார்க்கின்ற பொழுது அவள் அவ்வளவு வைத்திருக்கிறாளே, நானும் அதேமாரி போட வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த நகையை வேண்டுவதற்காக ஒரு கடன் பெறுகிறார்கள். நகையல்ல, அனைத்து விடயத்திலையுமே அவள் வீட்டில் அது இருக்கிறது, அவள் வீட்டில் இப்படி இருக்கிறது, இப்படி இருந்தால் அழகாக இருக்கும் என்று யோசித்து அந்த கடனை பெறுகின்ற பொழுது அதை திருப்ப செலுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. இந்த கிழமைக்கு கடன் பெறுபவர்கள், கிழமை கடன் பேச்சுக்கு செலுத்துபவர்கள், திங்கட்கிழமை அந்த கடனை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் செலுத்தியாக வேண்டும், வீட்டுக்கு கடன் தேடி வந்து தருவார்கள். ஆனால் அப்படி கடனை நாங்கள் திருப்ப பெறாவிட்டாலும் வீட்டு வாசலிலே வந்து நிற்பார்கள். இந்த திங்கட்கிழமை கட்டாயம் கட்டியாக வேண்டும் என்று சொன்னால் அதை கட்டித்தான் ஆக வேண்டும், அப்படி கட்டாவிட்டால் என்ன நிலையாகின்றது. இதை பெண்கள் முதலிலே யோசிப்பதே கிடையாது, காசு வர போதுதானே என்றுட்டு உடனே ஓம் என்று சொல்றது, ஓம் என்று சொல்லி அந்த கடனை பெற்றுவிட்டு பிறகு செலுத்த முடியாது திண்டாடுபவர்களாக காணப்படுகின்றார்கள். நிச்சயமாக இந்த வேலை இல்லாதவர்களுக்கு கடன்களை வழங்குவதால் அவர்கள் பணத்தை பெற வேண்டும் என்ற முன்னோக்குடன் திரும்ப செலுத்துவேன் என்ற நம்பிக்கை. 18 வயசு என்று சொன்னால் வினோஜா, அவர்களுக்கு என்ன வேலை இருக்கும்? 18 வயசுனால் சாதாரண மாணவன் தானே, மாணவன் அல்லது மாணவிக்கு என்ன தேவை இருக்கும்? கடன் பெற்றுத்தான் இந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற என்ன தேவை இருக்கும்? அப்படியான அந்த சூழ்நிலைக்கு வந்து நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். 18 வயசுலேயே கடன் பெற்று என்ன செய்வதென்று இப்போ பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது ஒரு ஆசைப்பட்ட ஒரு விடயத்தை வீட்டில் கேட்பார்கள், இதை வேண்டித்தான் என்று கேட்டால் பணம் இல்லையா என்று சொன்னால் ஏன் லோன் எடுத்து வேண்டி தாங்கோ என்று உடனே அந்த வார்த்தையை வந்து பிள்ளைகள் பிரயோகிக்கின்றவர்களாக காணப்படுகிறார்கள். தற்போதைய காலங்களில் அந்த லோன் அந்த வார்த்தை அனைத்து குடும்பங்களிடையே பேசப்படுகின்ற, அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு வார்த்தையாக அந்த லோன் கடன் என்று அந்த சொல் அழிந்து இப்பொழுது லோன் என்று மாறிவிட்டது. நிச்சயமாக எதை எடுத்தாலும் லோனை பெற்று வாங்கி தரலாம் தானே, வங்கிகளில் பெற்று வாங்கி தரலாம், அந்த மாதிரியான ஒரு விடயங்கள் வந்துவிட்டது. அதைத்தான் நான் கூறினேன், தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது. இந்த வேலை இல்லாதவர்கள் அவர்களின் நிலையை அறிந்து கடன்களை வழங்க வேண்டும். அவ்வாறு கடன்களை வழங்காவிட்டால் திருட்டு போன்ற சம்பவங்கள், அதை திருப்பி கட்ட முடியாது, அதனால் சமூகத்திற்கு தனக்கு ஒரு கெட்ட பெயர் வந்து விடுமோ என்ற காரணத்திற்காக பல போலீஸ் விசாரணைகளில் கண்டுபிடித்திருப்பார்கள். திருட்டு சம்பவம் எதற்காக நடைபெற்றது என்று கேட்டால், எனக்கு கடன், அதை செலுத்த முடியாத நிலையில் திருடிவிட்டேன், அந்த மாதிரியான நிறைய விடயங்களையும் நாங்கள் பத்திரிகைகளூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுவாரஸ்யமான தகவல்கள் என்ற பகுதியை பார்த்துவிட்டு வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்போம்.
இன்றைய தினம் சுவாரஸ்யமான தகவல்களில் முதலாவதாக த ஸ்லீப்பிங் சிட்டி ஆஃப் கலாச்சி. கசகஸ்தானில் இருக்கின்ற கலாச்சி என்கின்ற சிட்டியில் அங்குள்ள மக்கள் ரொம்ப விசித்திரமான விடயங்களை எதிர்கொள்கின்றனர். அதாவது அவங்க ஏதாச்சும் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று தூங்கி விழுகின்றார்கள். பைக்கில் போகின்ற பொழுது கூட பைக்கை தள்ளிவிட்டு தூங்குகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்றாங்க என்றால், அவங்க அப்படி செய்யறதால மெமரி லாஸ் ஆகுவதாக கூறியிருக்கின்றார்கள். இது வந்து அங்குள்ள மக்களில் சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருக்கும் ஏற்படுகின்றது. இந்த சிட்டிக்கு பக்கத்துல ஒரு சுரங்கம் இருக்கின்றதாகவும் அங்கு இருக்கின்ற கதிர்களால இப்படியாக இருக்கலாம் என கூறுகின்றார்கள். ஆனால் இந்த கலாச்சியின் பக்கத்துல ஒரு டவுன் இருக்கின்றது. அங்கு வாழ்கின்ற மக்கள் இப்படி ஒன்றும் ஏற்படவில்லையாம். இதனால நோயை குணப்படுத்துகின்ற வைத்தியர்களே குழம்பி இருக்கின்றனர். இன்றைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாகத்தான் இந்த விடயம் காணப்படுகின்றது. அடுத்து கோல் பஞ்ச் கிளவுட். பொதுவாக மேகங்கள் விதம் விதமான வகைகளில் ஒவ்வொரு வடிவமாக காட்சியளிப்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்ல மேகங்கள் தோன்றுவதை நாம் காண வாய்ப்புகள் இல்லை. அதுதான் இந்த கோல் பஞ்ச் கிளவுட். இது பார்க்கிறப்போ ஏலியன்ஸ் வந்துட்டு போன மாதிரி காணப்படுகின்றது. இது உருவாக்குவதற்கான காரணங்கள் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது க்ளோவிங் மஷ்ரூம். இந்த உலகத்தில் பல உயிரினங்களுக்கு ஒளிரும் தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது. அதாவது தன்னுடைய ஒளியை மற்ற உயிரினங்களை ஈர்க்கவும் இந்த ஒளி பயன்படுத்தப்படுகின்றது. அதே மாதிரி சில காலாண்டுகளில் பூஞ்சைகள் ஒளிரும் தன்மை வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இது பெரும்பாலும் பச்சை நிறத்தில் தான் ஒளிருகின்றது. 70 வகையான ஒளிரும் பூஞ்சைகள் இந்த உலகத்தில் காணப்படுகின்றன. அடுத்து கிரவுண்ட் டு கிளவுட் லைட்னிங். பொதுவாக மின்னல்கள் மேகத்தில் உருவாகி பூமியை தாக்குவது வழக்கமான விடயமாக காணப்படுகின்றது. சில நேரங்களில் பூமியில் உள்ள அதிசயமான நிகழ்வுகளால் மின்னல் போய் வானத்தை தாக்குகின்றது. அதுதான் இந்த கிரவுண்ட் டு கிளவுட் லைட்னிங். பல வருடமாக இந்த நிகழ்வு பூமியில் நடந்து கொண்டிருக்கின்றது. 1930 ஆண்டில் தான் மக்கள் முதன் முதலாக அவதானித்திருக்கின்றனர். ஆனால் அந்த காலத்தில் கேமரா இல்லாதபடியினால பதிவு பண்ண முடியல என்று அங்கத்திய மக்கள் தெரிவித்துள்ளனர். 2015 ஆண்டு இந்த லைட்னிங்கை கேமராவில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஹவு கடலூர் வெலே. ஐஸ்லாந்தின் தெற்கு பகுதியில் காணப்படுகின்ற இந்த அமேசிங்கான நீரூற்று, இதில் நிறைய வெந்நீரூற்றுகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு நீரூற்றும் வித்தியாசமான ஷேப்பிலே காணப்படுகின்றன. இங்கே குறிப்பிட்டு 2 வெந்நீரூற்றுகளை சொல்லலாம். இதை பார்க்கும்போது அமேசிங்காக இருக்கின்றது. 230 அடி உயரத்துக்கு தண்ணீரை பிச்சு அடிக்கின்றது ஒரு நீரூற்று. இது 20 மாடி கட்டிடத்துக்கு சமம் என்று சொல்லுகின்றனர். அடுத்த நீரூற்று வந்து 100 அடி உயரத்துக்கு தண்ணீரை பிச்சு அடிக்கின்றது, அதுவும் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துவிட்டு வணக்கம் தீபத்தினூடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் கடன்களால் ஏற்படும் தீமைகள் பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக மனோஜா, கடன்கள் படுவதால் எவ்வளவு அந்த மனிதனுடைய மன அழுத்தங்கள் அதிகமாகின்றன, அதனால் தற்கொலைகள் இடம்பெறுகின்றன. அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தோம். இந்த சில மனிதர்கள் இருப்பார்கள் வினோஜா, உசுப்பேத்தி விடுவார்கள். அதை வேண்டு, இதை வேண்டு, அதை வேண்டினால் வந்து நெல்லா இருக்கலாம், என்னட்டு அந்த சொத்து இருக்குது, உன்னட்டு அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டு இந்த உசுப்பேத்தி விடுவார்கள். உசுப்பேத்தி விடுகின்ற பொழுது இந்த பெண்கள் என்று சொன்னால் இலகுவாக அந்த மடிந்து விடுவார்கள். அதற்கு மடிந்து விட்டு, ஓ நானும் இப்படி வேண்டி பார்த்தாலே என்று நினைத்து அதற்காக வந்து கடன் பெறுவார்கள். கடன் பெறுகின்ற பொழுது அதை வந்து திருப்ப செலுத்துவது என்பது மிகுந்த அந்த கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும். அளவுக்கு மீறி தன்னுடைய வருமானத்தை மீறி என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் கடனை பெற்று விடுகின்றார்கள். கடனை பெறுகின்ற பொழுது அதை செலுத்த முடியாது. இறுதியாக என்ன செய்வதென்று செய்வதறியாது அவர்கள் அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாகி பலர் வந்து நோயாளிகளாகவே மாறிவிடுகின்றார்கள். நிச்சயமாக துஷ்யா, நீங்கள் இவ்வாறு கூறும்போது தான் எனக்கு நினைவு வருகின்றது, பெண்கள் அனைத்தும் அவர்களும் ஒரு விடயத்தை சமாளிப்பவர்கள் அல்ல. ஒரு துணிச்சலில் கடன்களை பெற்று விடுவார்கள், ஆனால் அந்த கடன்களை திருப்பி செலுத்தும் போது அவர்களுக்கு ஆண்களை விட அதிகமான மன அழுத்தங்கள் காணப்படும். ஐயோ, இந்த கிழமையிலோனே யோசித்தாலும் கிழமை வருகின்றதே, வீட்டிற்கு வந்து நிற்க போகிறார்கள், பணத்தை எவ்வாறு திரும்ப செலுத்துவது என்ற ஒரு நிலையில் மிகவும் மன அழுத்தங்களுக்கு உட்பட்டு தான் காணப்படுவார்கள். இதே போன்றுதான்
இதே போன்றுதான் அந்த பல விடயங்கள் நடக்கின்றன. எனக்கு நீங்கள் கூறும்பொழுது ஒரு சம்பவம் ஞாபகம் வருகின்றது. என்னென்று சொன்னால், நிஜத்திலேயே நடந்த சம்பவம். கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாது இந்த கடன் வேண்டுவது, இந்த தாய் கடன் வேண்டுவது தெரியாது. இவர் யாருக்காகவோ தன்னுடைய அந்த உடன் பிறந்த சகோதரர்களுக்காக அவர்கள் வெளிநாடு செல்வதற்காக ஒருவரிடம் வந்து இந்த கடன் வேண்டி கொடுக்கின்றாரு. ஒரு சிறிய தொகையை கடன் வேண்டி கொடுக்கின்றார். கொடுக்கின்ற பொழுது இவர் வந்து அந்த கணவருக்கும் தெரிவிக்கவில்லை, தன்னுடைய அந்த சகோதரர் மீது என்னென்றால் நம்பிக்கை வைத்து விடுகின்றார். அவர் திருப்பி அந்த கடனை எனக்கு தருவார் தானே, நான் வேண்டி கொடுத்தாள்னு சொல்லி நம்பி அந்த கடனை வேண்டுகின்றார். வேண்டி அந்த கொடுக்கின்ற பொழுது அந்த கடனை வந்து அந்த கொடுக்காமல் அந்த சகோதரர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நீ எங்க எனக்கு வேண்டி தந்த, நீ எனக்கு வேண்டிய தெரியல, போய் சொல்லாத, அப்படி சொல்லி விடுகிறார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த அவருக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஆகிவிட்டது. இப்படி சொல்லிவிட்டானே என்று சொன்னதற்காக இந்த கடனை அடைப்பதற்கு இன்னும் ஒருவரிடம் கடன் வேண்டுகின்றார். அதுவும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, அந்த கணவனுக்கும் தெரியாது. அப்படி கடன் வேண்டி கடன் வேண்டி அது வந்து என்ன செய்கின்றதுன்னு சொன்னால், ஒரு பெரிய தொகையாக வந்து விடுகின்றது. பெரிய தொகையாக வரும் பொழுது அந்த அனைத்து கடன்காரர்களும் வீட்டு வாசலிலே வந்து நிற்கின்றார்கள். பிள்ளைகளுக்கோ தந்தைக்கோ என்ன நடக்கின்றது என்றே புரியவில்லை. என்னதுக்காக இவர்கள் வந்து நிற்கின்றார்கள், ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அதற்கு பிறகுதான் தெரிகின்றது, இவன் ஒரு சிறிய தொகையை வேண்டும் என்று வந்து அது பெரிய தொகையாக மாறி இருக்கின்றது. அது எப்படி மீள செலுத்துவது என்று தெரியாமல் இருக்கின்றது என்று சொல்லி அந்த குடும்பம் வந்து என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் தத்தளிக்கின்றது. பிறகு அந்த கணவனுக்கு தெரிந்தால் பிறகுதான் அவர் ஏதோ தன்னுடைய முயற்சியினால் அதை வந்து சிறிது சிறிதாக குறைத்து விடுகின்றார். அப்படி நாங்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது வினோஜா, எங்களுக்கு இந்த கடன் வேண்டுவது என்பது நாங்கள் ஒருவரை நம்பி அவருக்காக நாங்கள் கடன் வேண்டி கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாலும் அது இன்னொருக்கு அந்த தெரிய வைக்க வேண்டும். கணவனுக்கோ அல்லது யாராவது பிள்ளைகளில் யாராவது ஒருவருக்கோ சொல்லிவிட்டால் அது ஒரு நாளைக்கு அது பிரச்சனையாக வரும் பொழுது அவர்கள் வந்து அந்த சப்போர்ட்டாக நிற்பார்கள் எங்களுக்கு. அப்படி நிற்கின்ற பொழுது தான் அந்த அதில் ஒரு பலம் இருக்கும். அப்படி ஒன்றும் செய்யாமல் இப்படி ஆகிவிட்டதால் தான் என்று அவருக்கு அந்த கணவன் சப்போர்ட்டாக இருந்ததால் தான் அவருடைய அந்த கடனை குறைக்க முடிந்தது. இல்லாவிட்டால் அவருடைய நிலை என்னவாக மாறி இருக்கும்? நிச்சயமாக அதுதான் கூறினேன், யாருக்கு வேண்டுமானாலும் ஒரு கடன்களை செலுத்தலாம் என்ற நிலையில் தற்பொழுது அனைவரும் காணப்படுகிறார்கள். அதனால் இவ்வாறான சம்பவங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு விடயத்தை நாம் சேமித்த பணத்தில் வாங்குவதற்கும் கடன் பெற்று வாங்குவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒரு பொருளை நாம் ஆசைப்பட்டால் அதை உடனடியாக வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சற்று காலம் தாழ்த்தி அதற்குரிய பணத்தை நாம் சேமித்து வைத்துவிட்டு வாங்கலாம். ஆனால் உடனடியாக நமது ஆசையை நிறைவேற்றப்போ இந்த கடன்களை பெற்று அதனால் வாங்குவதால் நட்டம் அடைவு போபவர்கள் என்னமோ நாங்கள் தான். ஏனென்றால் ஒரு பொருளின் விலை குறிப்பிட்ட ஒன்றாக இருந்தாலும் அதற்கு மேலதிகமான பணங்கள் அதை வாங்கிவிட்டு ஆனால் அந்த கடன் பெற்று அந்த கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு வட்டி என்ற பெயரில் அந்த பொருளின் அரை மடங்கு பணத்தை அதிகமாகத்தான் செலுத்தி வாங்குகின்றோம். அதே நாம் பொறுமையாக இருந்து நமது ஆசையை கொஞ்சம் அடக்கி ஒரு சேமித்த பணத்தில் காலம் தாழ்த்தி வாங்கினால் நிறைந்த லாபம் நமக்கு தான் கிடைக்கும். இந்த இவ்வாறான விடயங்கள் எதுவும் நடைபெறாது. அதிகமாக கடன்படுவதால் வந்து அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் நாமாகத்தான் இருக்க முடியும். இப்பொழுது இந்த சேமிப்பு என்று சொன்னால் வினோஜா என்னென்று சொன்னால், சேமித்தால் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு ஒரு பணத்தை பேங்கில் சேமிக்க போகணும்னு சொன்னால் அதனால் வந்து வட்டி எங்களுக்கு கூடிக்கொண்டு தான் போகும். அந்த பணத்திற்கான வட்டி எங்களுக்கு கூடிக்கொண்டு தான் போகும். அதே நாங்கள் கடனாக அந்த பொருளை பெறுவதற்கு நாங்கள் கடன்பட்டு அதை வேண்டுவோம் சொன்னால் அதுக்கான வட்டியையும் சேர்த்து நாங்கள் தான் செலுத்துவோம். எங்களுக்கு எந்த பலனுமே இருக்காததான் இது என்று சொன்னால் வட்டியும் கூடிக்கொண்டு போகும். அப்படி சேமித்து ஒரு தொகை இருக்கும், அந்த தொகையை வைத்து வேண்டும் பொழுது தான் அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இப்பொழுது நாங்கள் லீசிங்கில் ஒரு பொருளை வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் அந்த டென்ஷன் இருக்கும். இன்றைக்கு இந்த லீசிங் காசை கட்ட வேணுமே அப்படியான டென்ஷன் இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த சேமித்த பணத்தில் வேண்டும் பொழுது அப்படியான டென்ஷன் என்றது வந்து நிச்சயமாக இருக்காது. அது எங்களுடைய பொருள், எங்களுக்கு சொந்தமானதாக அந்த உறுதிப்படுத்தப்பட்ட பொருளாகத்தான் இருக்கும். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது நீங்கள் அந்த சேமிப்பை பற்றி சொல்லும் பொழுது. என்னென்று சொன்னால், ஒருவருக்கு வந்து அந்த ஒரு பெண்ணிற்கு வந்து அந்த இப்பொழுது அந்த மாடலான அந்த நெக்லஸ் செய்ய வேணும்னு சொல்லி ஒரு ஆசை ஒன்று வந்து விடுகின்றது. அவள் அந்த ஃபோன்லேயோ என்னத்துலையோ பார்த்துட்டாத அதை எப்படியாவது செய்ய வேண்டும். ஆனால் கணவனிடமும் கேட்க முடியாது செய்து தர சொல்லி. ஏனென்றால் கணவன் கஷ்டப்படுகின்றார் குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக. அப்பொழுது எப்படி கேட்பது என்று தெரியாமல் கஷ்டப்படுகின்ற பொழுது அவளுக்கு வந்து அந்த தையல் தொழில் என்பது தெரியும். ஆனால் கணவன் அதற்கு இடம் அளிக்கவில்லை. நீ தைத்துத்தான் உழைத்து தர வேண்டும் அப்படி அவர் இடம் அளிக்கவில்லை. ஆனால் தனக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவர் என்ன
செய்கிறாருன்னு சொன்னால் அந்த தையல் தொழிலே திரும்பவும் அந்த ஸ்டார்ட் பண்ணுறா. தன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அந்த தைத்து அதில் சேமித்த பணத்திலே வந்து அந்த அட்டியலே அந்த நெக்லஸை வந்து அவள் வாங்குறா. வாங்கின பொழுது அப்போ கணவனுக்கு தெரியாது அப்படி அவள் வாங்கினது. அப்போ கணவன் கேட்கிறார், எங்கால் அவனை கீதன்னு கேட்க அவள் சொன்னால், இதற்காகத்தான் நான் தைத்து இப்படி கஷ்டப்பட்டு செய்தேன்னு சொல்ல. அப்போ அந்த கணவன் கூறுகிறார், நீ என்னிடம் சொல்லியிருந்தால் நான் வாங்கி தந்திருப்பேன் என்று அவர் அந்த பெருந்தன்மையாக கூறுகின்றார். கூறுகின்ற பொழுது அவர் சொல்கிறா, அப்படி வேண்டாம், ஏற்கனவே உங்களுக்கு மிகுந்த அந்த கஷ்டம் இருக்கின்றது தானே, குடும்பத்தை பார்க்க வேண்டும், குடும்பத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அந்த கஷ்டம் இருக்கின்றது, இதையும் தாண்டி நீங்கள் வந்து எனக்காக இந்த சாதாரண நெக்லஸுக்காக வந்து நீங்கள் ஒரு கடனை பெற்று அதை வேண்டி தந்தால் அது வந்து இருவருக்குமே அந்த மனக்கசப்பு வந்துவிடும். ஒரு வழியிலே உனக்காக தானே வேண்டினது என்ற அந்த கணவன் சொல்லிவிட்டால் அந்த மனைவியினுடைய மனது உடைந்துவிடும். அப்படி அவர் அப்படி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பணத்திலே சேமித்து வேண்டுகிறார். அப்படி வேண்டுகின்ற பொழுது அவர் அந்த பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம், இது என்னுடைய பணத்திலே வாங்கியது என்று சொல்லி அனைவரிடத்தும் பெருமையாக கூறிக்கொண்ட சம்பவம் கூட நடைபெற்றிருக்கின்றது. நிச்சயமாக அவ்வாறு தான் இருக்க வேண்டும். நாம் ஆசைப்படும் ஒன்றை நாமே சேமித்து வாங்குவதற்கு இருக்கும் சந்தோஷத்திற்கும், ஒரு கடனை பெற்று வாங்கிவிட்டு அந்த கடனை திருப்ப செலுத்தும் போது அல்லது செலுத்த முடியாத போது ஏற்படும் மன கஷ்டங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அதை விட கொஞ்சம் காலம் தாமதமானாலும் நாம் ஆசைப்பட்டதை நமது சேமிப்பு பணத்திலே வாங்கிக் கொள்வது மிகவும் சிறந்த விடயம். அவர்தான் இந்த கடன்கள் இதை போன்றது என்றால் துஷியா, தங்க முலாம் பூசப்பட்ட கூழாம் கற்கள் சொல்வார்களே, அதே போன்றது. வாங்கும் போது தங்க முலாம் பூசப்பட்டு அழகாகத்தான் இருக்கும், ஆனால் அதை கட்டும் போது தான் அது கூழாம் கல் என்று தெரியும். ஏனென்றால் அவ்வாறு கஷ்டப்படுவார்கள். வாங்கும் போது இப்பொழுது கடன்களுக்கும் நிறைய பெயர்கள் வந்துவிடுங்க, ஒவ்வொரு விதமான பெயர்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பெண்களுடைய கடனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஆண்களினுடைய கடனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு கடன், திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு கடன், ஏன் வினோதா, திருமணம் நடக்க போகின்றது என்று தெரிந்தாலே அதற்கு கூட ஒரு கடன் என்று ஒரு பெயர் வைத்து விட்டார்கள். நிச்சயமாக ஒவ்வொரு கடன்களுக்கும் ஒவ்வொரு பெயரை சூட்டி இந்த கடன் அந்த கடன் இப்பொழுது நான் ஒரு கடனை வேறு ஒரு பெயரில் ஒரு கடனை பெற்று விட்டேன். ஆனால் அந்த
நிறுவனத்திற்கு அது லாபம் தான். கடனை பெற்று விட்டேன், ஆனால் அவர் வந்து கேட்பார் வேறு ஒரு பெயரை சொல்லி, அடுத்த கடன் பெயரை சொல்லி கேட்பார், இந்த லோனும் இப்படி இருக்குது இதையும் எடுக்க போறீங்களாண்டா, அப்ப இது வேறு அது வேறு, அப்ப எடுக்கும் போது தெரியாது, சுலபமாக தான் இருக்கு. இதே முடிவடையாத நிலையில் இன்னும் ஒன்று வந்துவிடும். நிச்சயமாக ஒவ்வொரு பெயர்களை சொல்லி கூறுவதால் பாதிக்கப்படுபவர்கள் நாங்கள் தான். அவர்கள் தரும்போது மிகவும் அருமையாக வந்து கேட்பார்கள், வீடு வீடு வந்து கேட்பார்கள், ஆனால் திரும்ப செலுத்தும் போது அவர்களிடம் அந்த அன்பையோ பார்க்க முடியாது, அந்த பரிவு அது அனைத்தையுமே பார்க்க முடியாது, அவர் தான் காணப்படுவார்கள். நீங்கள் கூறும்பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது என்னென்று சொன்னால், ஒரு விவசாயி வந்து அந்த விவசாயத்திற்காக என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அந்த கடன் பெற நினைக்கின்றார். அதனால் அந்த பெரிய ஊதியம் பெறாத அந்த பணம் பற்றாக்குறையான் தான் அவர் அந்த விவசாயத்திற்காக கடன் பெற நினைக்கிறார். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இயற்கை மருத்துவம் என்ற பகுதியை பார்த்து விட்டு வரலாம். இயற்கை மருத்துவம் பகுதியில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தேங்காய் எண்ணெயை பற்றி தான். சமையல் கலையில் சில வகை உணவுகள் பொரிப்பதற்கும் வறுப்பதற்கும் சமையல் எண்ணெய் மிகவும் அவசியமாகின்றது. பல வகையான உணவுப் பொருட்களில் இருந்து சமையல் எண்ணெய் எடுக்கப்படுகின்றன. இந்த எண்ணெய் வகைகளில் ஒன்றான தேங்காய் எண்ணெய் மிக நெடுங்காலமாகவே நமது சமையல் மற்றும் சித ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த தேங்காய் எண்ணெய் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனின் இதயமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். இதய ஆரோக்கியத்திற்கு தேங்காய் எண்ணெயில் சமைக்கப்பட்ட உணவுகள் பேருதவி புரிகின்றது. இதில் இருக்கும் லாரிக் அமிலம் இதய இரத்த குழாய்கள் மற்றும் உடலில் LDL எனப்படும் கொலஸ்ட்ரால் கொழுப்பை அதிகம் சேராமல் தடுத்து உடல் நலனை பாதுகாக்கின்றது. சருமத்தின் நலனை பாதுகாப்பதில் தேங்காய் எண்ணெய் முன்னணி வகிக்கின்றது. தேங்காய் எண்ணெயில் சருமத்தை மிருதுவாக்கும் மற்றும் சுருக்கங்களை போக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நிறைந்திருக்கின்றன. மேலும் கோடை காலங்களில் தேங்காய் எண்ணெயை மேற்புற தோலில் பூசிக்கொள்வதால் சூரியனின் சுட்டரிக்கும் வெப்பத்திலிருந்து தோலை பாதுகாக்கலாம். காயம் ஏற்பட்டு ஆறிக்கொண்டிருக்கும் புண்கள், புதிதாக ஏற்பட்ட இரத்த காயங்களில் அடிக்கடி நீர் படுவதை தவிர்க்க வேண்டியிருக்கின்றது. இதற்கு நிவாரணமாக அக்காயங்களில் தேங்காய் எண்ணெயை நன்கு தடவுவதன் மூலம் நீர் புகாமல் பாதுகாப்பு ஏற்படுவதோடு அப்புண்கள் மற்றும் காயங்களை வேகமாக ஆற்றவும் உதவுகின்றது. தலைமுடி கொட்டுதல், பித்தநரை அல்லது இளநரை, பொடுகு, வழுக்கு ஏற்படுவது போன்ற தலைமுடி
சார்ந்த பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றன. மேற்சொன்ன பிரச்சனைகள் இருப்பவர்கள் தினந்தோறும் தலைக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேய்த்து வருவதன் மூலம் தலைமுடி சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் சுலபமாக தீரும். நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பலமாக இருந்தால்தான் எதிர்வரப்போகும் பல வகையான நோய்களில் இருந்து உடலை காக்க முடியும். தேங்காய் எண்ணெய் செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வரும் நபர்களுக்கு உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி பலமடைந்து எதிர்காலத்தில் நோய்கள் ஏற்படாமல் தடுப்பதோடு ஏற்கனவே பாதித்திருக்கும் நோய்கள் உடனடியாக நீங்கும். நமது உடலில் சாப்பிடும் உணவுகளை ஜீரணம் செய்யும் உறுப்புகளாக வயிறு, குடல் போன்றவை இருக்கின்றன. வயிறு மற்றும் குடல்களில் ஏற்படும் அல்சர், குடல்களில் தங்கியிருக்கும் நுண்ணுயிரிகள், நச்சுக்கள், மலச்சிக்கல், அஜீரணம் போன்றவை விரைவில் நீங்க தேங்காய் எண்ணெய் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் சிறந்த நிவாரணம் பெற முடியும். தினமும் காலையில் எழுந்தவுடன் சிறிதளவு தேங்காய் எண்ணெயை வாயில் ஊற்றி கொண்டு ஒரு 20 நிமிடங்கள் வாயை நன்கு கொப்பளித்து பிறகு அந்த எண்ணெயை துப்பிவிட வேண்டும். இதற்கு ஆங்கிலத்தில் ஆயில் ஃபுல்லிங் என்று கூறுவார்கள். இதை தினந்தோறும் செய்து வருபவர்களுக்கு பற்களில் சொத்தை ஏற்படுதல், ஈறுகள் வலுவிழப்பது, வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கும். சிறுநீரகங்களில் கல்சியம் உப்பு அதிகம் சேர்வதால் சிறுநீரக கற்கள் உருவாகின்றது. இதை தடுக்க அளவுக்கு மீறிய கல்சிய சத்துக்கள் நமது உடலில் சேராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி செய்யப்பட்ட உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு சிறுநீரகங்களில் கற்கள் ஏற்படும் வாய்ப்புகள் வெகுவாக குறைகின்றது. மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வாக தேங்காய் எண்ணெய் இருக்கின்றது. அடிக்கடி டென்ஷன், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை எடுத்து தலையில் தடவி 20 நிமிடங்கள் 2 கைகளாலும் தலையின் அனைத்து பகுதிகளிலும் நன்கு அழுத்தி மசாஜ் செய்து வந்தால் எப்படிப்பட்ட மனம் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கி உடல் புத்துணர்வு பெறும். தேங்காய் எண்ணெய் இயற்கையிலேயே குளிர்ச்சி தன்மை அதிகம் கொண்டதாகும். தேங்காய் எண்ணெயால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் உடல் உஷ்ணம் நீங்கி உடல் சீக்கிரத்தில் குளிர்ச்சி அடையும். தேங்காய் எண்ணெயை உடல் மற்றும் தலைக்கு நன்கு தேய்த்த பின்பு குளிப்பதால் உடலில் இருக்கின்ற உஷ்ண நோய்கள் நீங்கும், கண்களும் குளிர்ச்சி பெறும். இவ்வாறு தேங்காய் எண்ணெயின் மருத்துவ குணங்கள் பல உள்ளன. இயற்கை மருத்துவம் என்ற பகுதியை தொடர்ந்து வணக்கம் தீபத்தினூடாக இணைந்திருக்கிறோம். அந்த வகையில் கடன்களால் ஏற்படும் தீமைகள் பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடரும் அந்த கதையை நான் கூற நினைக்கிறேன். வினோஜா என்னன்னு சொன்னால், அவர் வந்து அந்த விவசாயத்திற்காக என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த கடன் பெற நினைக்கிறார். இப்பொழுது இந்த விவசாய கடன்கள் வந்து கூடிவிட்டன தானே, அனைத்து நிறுவனங்களிடமே அந்த விவசாய கடன் என்பது இருக்கின்றது. அப்படி ஒவ்வொரு நிறுவனமாக வந்து நிற்கிறார்கள், என்னிடம் வேண்டுமோ என்னிடம் வேண்டுமோ என்னிடம் கடன் பெறலாம் தானே அப்படின்னு சொல்லும்பொழுது வேற ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திடம் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கடனை பெற்றுவிடுகின்றார். கடனை பெற்றுவிட என்ன செய்கிறார் என்று சொன்னால் அது இப்பொழுது விவசாயத்தால் பெரிய அந்த அவருக்கு லாபம் கிட்டவில்லை அதை மீளை செலுத்துவதற்கு. அப்பொழுது அந்த கடன் கொடுத்தவர் வந்து நிற்கின்றார், இன்றைக்கு நீ காசு கட்டவனும் இல்லாட்டி நடக்கிறதே வேற பொழிச்சுட்டு சொல்லுவேன் அப்படி என்று சொல்லி சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் கடன் நிறைக்க அப்படியெல்லாம் சொல்லல தானே, இன்றைக்கு கட்டாயம் கட்டித்தான் ஆக வேணும் அப்படி சொல்லல தானே, நான் நிச்சயமாக நாளை எப்படியாவது கட்டி விடுவேன் என்று கூறுகின்ற பொழுது அவர் இல்லை என்று அந்த விடாப்பிடியாக நிற்கின்றார். அப்பொழுது அவர் என்ன செய்வது அறியாது அந்த மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகும். அப்படித்தான் இந்த கடன் கொடுப்பவர்கள் இருக்கின்றார்கள். அந்த கொடுக்கும் பொழுது நல்ல வடிவாக வந்து பேசி வீடு தேடியே வந்து அந்த பணத்தை தருபவர்கள் போல பேசுவார்கள். ஆனால் அதை அந்த கடனை திருப்ப செலுத்த முடியாமல் போகின்ற பொழுது அவர்கள் அந்த கதைக்கின்ற கதையே அந்த வித்தியாசமானதாக மாறிவிடுகின்றது. நிச்சயமாக அவ்வாறு தான் துஷ்யா. இந்த கடன்களை பெறக்கூடாது என்று கூறவில்லை. கடன்களை பெறும்போது எமது தகுதியை நினைத்து எம்மால் இதனை திரும்ப செலுத்த முடியுமா இல்லை முடியாதா என்று அந்த எமது நிலையை உணர்ந்துதான் கடன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சிந்தித்து தான் பெற வேண்டும். ஒரு அத்தியாவசியமான தேவை என்றால் தற்பொழுது கல்வி கடன் என்று ஒன்று வந்திருக்கிறது. அவ்வாறான விடயங்கள் ஒரு அத்தியாவசியமான தேவைக்கான கடன்கள் தான். இந்த வாகன கடன்கள், வீட்டு கடன் அதெல்லாம் தேவையில்லாது என்று தான் நினைக்கின்றேன். சில பேருக்கு அந்த வாகன கடன்கள் என்பது கட்டாயமாக வாகனம் எடுத்து தான் ஒரு அந்த குறிப்பிட்ட வருமானம் வருகின்றவர்கள் தன்னுடைய வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கடனை பெற வேண்டும். என்னுடைய வருமானத்தை மீறி பெறுகின்ற பொழுதுதான் இன்னும் பல பல கடன்களை செலுத்த வேண்டிய ஆளாகி அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். என்னுடைய வருமானத்துக்கு சரியானதாக அமையுமா என்று தீர்மானித்து தான் ஒரு கடனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெற வேண்டும். அதற்கு மீறி ஆசைப்பட்டால் தான் பலவான இந்த தீமைகளை சந்திக்க நேரிடும். அவ்வாறு தான் ருஷ்யா. விரலுக்கு ஏற்றது தான் வீக்கம் என்று கூறுவார்கள். அதே போன்று எமது நிலைக்கேற்றதுதான் எமது கடன்களும் இருக்க வேண்டும். கடன்களை பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அதை நான் கூறியது போன்று அத்தியாவசிய தேவைகளுக்காக கடன் வாங்குவது வேறு விடயம். ஒரு நோய் வாய்ப்பாட்டு நோய் தேவைகள் அதற்காக கடன் பெறுவது வேறு விஷயம்.
ஆனால் தேவையில்லாத ஆடம்பர வாழ்க்கைக்காக அனைத்து குடியங்களுக்காகவும் மற்றவர்களிடம் என்னை பெரிதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடன்களை பெற்றுவிட்டு பின்பு அந்த மற்றவர்களிடமே ஒரு என்னென்று அவமானப்பட்டு கடன்களை செலுத்த முடியாமல் அவமானப்பட்டு நிற்பதை விட இருக்கின்ற நிலையை நினை வைத்து கொண்டு மிகவும் சந்தோஷமாக வாழலாம். இந்த கடன்கள் இல்லாத வாழ்க்கை, மன அழுத்தங்கள் இல்லாமல் மிகவும் சந்தோஷத்துடன் குடும்ப ஒற்றுமை அன்பு பரிவு என்ற அனைத்து குடியங்களுடனும் மிகவும் சந்தோஷமாக வாழலாம். தேவைக்கான கடன்களை அளவுக்கு ஏற்றபடி பெற்றுக்கொண்டு அளவுக்கு அதிகமான கடன்களை பெறாமல் இருப்பதால் குடும்பத்தில் மிக எந்த நேரமும் எப்பொழுதாயினும் அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கும். நிச்சயமாக கடன் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே என்று மறக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. அனைவருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு எல்லா மனிதருக்குமே அந்த கடன் என்ற ஒன்று இருந்துதான் ஆகின்றது. அப்படி தேவைக்கேற்ற எங்களுடைய அளவுக்கேற்ற வகையிலே நாங்கள் அந்த கடனை பெற்றுக்கொண்டால் நாங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக அமையலாம். அதை விட இந்த சேமிப்பு பழக்கத்தையும் நாங்கள் அதிகப்படுத்தி கொண்டோமாக இருந்தால் அந்த சேமிப்பும் அதிகரித்து கொண்டே செல்லும். இந்த கடன் என்ற அந்த பேச்சுக்கு இடம் இருக்காது என்று தான் நான் நினைக்கின்றேன். இந்த சாதாரண குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிகம் ஆசைப்படாது, தேவைக்கேற்றபடி எனக்கு என்னால் இவ்வளவு தான் செலுத்த முடியும், என்னால் இந்த கடனை பெற்றால் தான் இவ்வளவு செலுத்த முடியும் அப்படி நினைத்து நாங்கள் அந்த கடனை பெறுவோமாக இருந்தால் எப்பொழுதுமே நாங்கள் அந்த சந்தோஷமாக இருக்க முடியும். நிச்சயமாக அவ்வாறு தான் துஷியா. சேமிப்பு என்பது சிறு துளி பெருவெள்ளமாக மாறும், ஆனால் கடன் என்பது பெருவெள்ளமாக எம்மிடம் இருப்பது சிறு துளியாக மாறிவிடும். அவ்வாறு மாற்றமடைய செய்யும் திறமை இந்த கடனுக்கு மட்டுமே இருக்கின்றது. அதனால் நான் எப்பொழுதும் சேமிப்பு பழக்கத்தை நாமும் பழக்கிக் கொண்டு எமக்கு பின்னால் வரும் அனைவருக்கும் அதனை இளம் சமுதாயத்தினர் அனைவருக்குமே அதனை பழக்கப்படுத்தி சேமிப்பு ஒன்று ஒன்று முக்கியமாக நம் வாழ்க்கையில் தேவை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அந்த கடன்களை பெறாமல் இருக்காமல் தேவைக்கு எமது அளவுக்கு ஏற்றவாறான கடன்களை பெற்று வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும். நான் இன்றைய நாளில் நாங்கள் இந்த கடனை பற்றி பேசியது நேயர்களுக்கு புரிந்திருக்கும் ஒரு விழிப்புணர்வான விடயமாகவும் அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இன்னும் பல பல தகவல்களை இன்றைய வணக்கம் தீபம் ஊடாக நேயர்கள் அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பொழுதும் தேவையாக இருக்கின்றது. தொடர்ந்து நமது வணக்கம் தீபத்துக்கு உங்களுடைய ஆதரவை தந்த வேணும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தீபம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் தினோஜா என்றும் உங்கள் அன்பின் துசியா. வணக்கம் நேர்களே.